வணக்கம், நியூஸ் சேனல்லேருந்து சிகிராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு பட்டர்நட் ஸ்குவாஷ் எப்படி ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பட்டர்நட் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 different ஃப்ளேவர்ஸில் இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பட்டர்நட் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்கின் பீல் பண்ணணும். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், பீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு 3 minutes வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும், பீல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அங்கே இப்படி ஒரு போக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பட்டர்நட்லாம் வந்து நம்ம வந்து ஃபோர்க் வச்சு இதுமாதிரி போக் பண்ணி வச்சுக்கோம். இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு 3 minutes வச்சு எடுத்துலாம். இதை இப்போ மைக்ரோவேவில் வச்சு நம்ம எடுத்துருக்கிறோம். இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஹாஃபாக கட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு சீடெல்லாம் எடுத்துடலாம். இந்த பட்டர்நட்டில் இந்த சீடு இருக்குதுல்ல, இந்த சீடு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணோம், இந்த சீடெலாம் தனித்தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி அதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சால்ட் போட்டு அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னு வைங்க. இந்த பம்ப்கின் சீட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, அது மாதிரி நம்ம இந்த சீடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. ஓகே, இதை ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கின் இப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும் பீல் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து பீலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பட்டர்நட்டை நம்ம வந்து டைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டர்நட் ஸ்குவாஷை வந்து பீல் பண்ணி டைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம 3 பங்காக பிரித்து 3 different ஃப்ளேவரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அவனில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் என்ன ஆட் பண்ண போறோம்னா கேஜுவன் சீசனிங். ஓகே, கேஜுவன் சீசன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ட்ரேல வைக்க முன்னாடி அந்த ட்ரேல வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டீங்கன்னா கிளீனிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கை கழுவிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த 2 ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் வச்சிடலாம் அதில். கேன் பேப்பர் வச்சுருக்கோம், கேன் பேப்பர் போட்டுக்கலாம் அதில். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளேவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சால்ட் பெப்பர். இதில் வந்து
வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் நம்ம போட போறோம், வேற எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை. அதுல ஆலிவ் ஆயில் ஊத்தும் போது இதுலயே நான் ஊத்திட்டேன். இப்போ நம்ம இன்னொரு ஃபிளேவர் வந்து என்ன பண்ண போறோம்னா ஹனி, ஹனி ரோஸ்ட் பட்டர் நட் பண்ண போறோம். அதுக்கு வந்து இங்க பாருங்க, ஸ்கின்னோட நம்ம லென்த்தியா கட் பண்ணிருக்கோம். போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் ஊத்தியாச்சு, இதுல வந்து நம்ம சால்ட் பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமா பெப்பர் போட்டா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ அவனில் வச்சு நம்ம இதை ஒரு 30 minutes இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து அவனில் வச்சு குக் பண்ணணும். இப்போ நம்ம பட்டர்நட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து கேன் பேப்பர் ஃப்ளேவர், இது வந்து ஜஸ்ட் சால்ட் அண்ட் பேப்பர், இது வந்து கேஜோன் சீசனிங், இது வந்து ஹனி ரோஸ்ட்டுக்காக நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து இப்போ நம்ம அவனில் என்ன பண்ண போகிறோம்னா 190 degrees வந்து 30 minutes ஃபஸ்ட்டு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் பேக் குக்கிங். அவன் நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம், அது வச்சிடலாம். எஸ், 30 minutes இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, 30 minutes ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஹனி மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு, திரும்ப இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ திரும்ப அவனில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 220 degrees அதில் வச்சு 15 minutes வைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு 15 minutes ஆயிடுச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் அந்த ஹனி ஊற்றுனால அந்த கேரமலைஸ்ட் ஆயிருக்கு இதில் இந்த ஹனியெல்லாம். சூப்பராக வந்துருச்சு, நல்ல ஒரு மிக்ஸ்டு ஃப்ளேவர் இருக்குது இந்த கிச்சனில் இன்னைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கேன் பெப்பர், ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒன்று ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜுவல் சீசனிங் போட்டுக்கிறோம். இது வந்து ஹனி, இந்த இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம சாப்பிட போறோம்.
எப்பவுமே பண்ணுவோமே அதேதான். ஓகே, ஒவ்வொரு ஃப்ளேவரா சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம இதுல இருந்து எடுத்து சாப்பிடுவோம். நல்ல கலர் வந்துருக்குது ரோஸ்ட் ஆகி. இது என்னது? கேஜன் சீசனிங். வெரி யம்மி. இது வந்து ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர். இது பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரோஸ்ட் மீட் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். அந்த மீட்டோட சேர்த்து இதை நம்ம சர்வ் பண்ணலாம். திஸ் இஸ் கேன் பேப்பர் ஸ்பைசி. கொஞ்சம் காரம் இருக்கு இதுல, ஆனா யம்மியா இருக்கு. ஹனி ரோஸ்ட் இங்க பாருங்க. இந்த ஹனி ரோஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னோட நம்ம குக் பண்ணோம். ஸோ ஸ்கின் வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்க. இந்த ஸ்கின்னோட நம்ம சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு. அந்த கேன் பேப்பர் சாப்பிடலாம், அது ஸ்பைசினஸ் அது சாப்பிட்டு உடனே இந்த ஹனி ரோஸ் சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் நல்லது தெரியுது. சூப்பராக இருக்கு சாப்பிடுறது. இந்த நாலு இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? I'll go with the Cajun seasoning first. அப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் கேன் பேப்பர், அப்புறம் பிளெயின் பம்ப்கின். சாரி, பிளெயின் த பிளெயின் பட்டர்நட். இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பம்ப்கின் குக் பண்ணுவோம், பூசணிக்காய் தடியங்காய் அதெல்லாம் நம்ம கூட்டு மாதிரி பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட அந்த சேம் ஃபேமிலி தான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் பிளெயினாக ரோஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் பம்ப்கின் கூட நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்றது மெத்தட் ஆஃப் குக்கிங். நம்ம அந்த கூட்டு மாதிரி பண்ணாமல் தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான், நல்லா இருக்கும். ஆனால் நிறைய வேலை கிடையாது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நம் பொதுவாகவே நம்ம ஊர் குக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு வேலை தான், பட் யம்மி. அப்புறம் நான் வந்து போன வீடியோவில் அந்த கார்டன் வீடியோவில் வந்து நான் அந்த இது ஒன்று சொல்லியிருப்பேன், இங்கே எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்த அந்த க்ரூஜெட்ஸ், அப்புறம் வந்து காலிஃப்ளவர், இது வந்து நாங்கள் பிளான்ச் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோன்ட்டு நான் ஒரு இது ஒரு பேக்கெட் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து காட்டுறேன். இது வந்து ஜுக்கினி ஃப்ரூஜஸ், இதை கட் பண்ணி நல்லா பிளான்ச் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் வந்து நாங்கள் பிளான்ச் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து இன்னொரு ஃப்ரீசரில் இருக்கு, அதுவும் அந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு வரல. ஸோ வின்டர் டைமில், வின்டரில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வின்டரில் வராது, அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்க்கு. அவ்வளோதான், குக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. இதை இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை அமைக்கிறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.